எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஏசா டாக்கிஸ் நம்ம ஏசா டாகிஸில் இன்றைக்கும் ஒரு புதிதான வேலைவாய்ப்பை பற்றி பார்க்கலாம் ஸோ இந்த வேலைவாய்ப்பு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிப்மரில் தான் ஜவஹர்லால் இன்ஸ்டியூட் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் இரண்டாயிரத்தி இருபதுக்கான வேலைவாய்ப்பு ஸோ எவ்வளோ பணியிடங்கள் காலியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூன்று பணியிடங்கள் காலியாக இருக்குது மூன்று வேகன்சிஸ் இருக்குது ஸோ என்ன போஸ்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அண்ட் மல்டி டாஸ்க் ஒர்க்கர் போஸ்ட்டுக்கு மூணு வேகன்சிஸ் இருக்குது ஸோ அந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து பதினேழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி வரைக்கும் அவைலபிள் இருக்கும் ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் இதுக்கு என்ன வயது வரம்பு எவ்வளோ சேலரின்றதும் கீழே வரதெல்லாம் பார்க்கலாம் மறக்காம ஈசட் ஆகி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் அக்கௌன்ட் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நிறைய ஜாப் அலாட் வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் நேம் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் முன்னாடி சொன்ன மாதிரி ஜிப்மல் புதுச்சேரி தான் டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி மூன்று இருக்கு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு ஒரு போஸ்ட் காலியாக இருக்குது மல்டி டாஸ்க் ஒர்க்கருக்கு இரண்டு போஸ்ட் காலியாக இருக்குது ஸோ என்னென்ன படிச்சிருக்கணும் இதுக்கு அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும் மல்டி டாஸ்க் ஒர்க்கருக்கு டென்த் ஆர் டுவெல்த்து முடிச்சிருந்தா போதும் சரிங்களா ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் தான் ஸோ ஏஜ் லிமிட் அதாவது வயது வரம்பு பார்த்தீங்கன்னா முப்பது வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்கணும்னு நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் போஸ்ட்டுக்கு ஒரு போஸ்ட்டு காலியாக இருக்குது பதினாறாயிரம் ஒரு மாதத்திற்கு சம்பளம் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும் ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் மல்டி டாஸ்க் ஒர்க்கருக்கு இரண்டு பணியிடங்கள் காலியாக இருக்குது பன்னிரெண்டாயிருந்தால் ஒரு மாதத்துக்கு சம்பளம் பத்தாவது இல்லை பன்னிரெண்டாவது முடிச்சிருந்தால் போதும் பாஸ் பண்ணியிருக்கணும் ஸோ எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் இன்டர்வியூ தான் செலக்ட் பண்ணுவாங்க அப்ளிகேஷன் போடுறதுக்கு எதுவும் ஃபீஸ் கிடையாது சரிங்களா ஸோ வந்து எப்போ லாஸ்ட்டாக அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணக்கூடிய டேட் பாருங்கள் பதினேழு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது இதான் லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் அங்கே சப்மிட் பண்ணி ஆகணும் ஸோ எப்படி இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் இந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன் இந்த லிங்க் மூலிமா நீங்கள் போயிட்டு ரெஜிஸ்டர் அவர் லாகின் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள் இப்போ இந்த லிங்க்குள்ளேயே பார்க்கலாம் என்ன இருக்குன்னு சரிங்களா இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன் இந்த லிங்கில் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு ஸோ இதில் பாருங்கள் ஜவஹர்லால் இன்ஸ்டியூட் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ஓகே கீழே பாருங்கள் என்ன போஸ்ட்டு எவ்வளோ பன்னிரண்டு காலியாக இருக்குன்றதை போட்டுருவாங்க டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு ஒரே ஒரு போஸ்ட்டு காலியாக இருக்குது ஸோ மேக்ஸிமம் ஏஜ் முப்பது பதினாறாயிரம் ஒரு மாதத்துக்கு சம்பளம் மல்டி டாஸ்க் ஒர்க்கருக்கு இரண்டு நான் இரண்டு வேக்கன்சிஸ் இருக்குது முப்பது வயது லிமிட்டு பன்னிரெண்டாயிரம் ஒரு மாதத்திற்கு சம்பளம் கீழே பாருங்கள் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரை ரிட்டன் டெஸ்ட் பேஸ்ட் ஆன் அண்டர் கிராஜுவேட் நாலேஜ் அண்ட் இன்டர்வியூ சரிங்களா ஸோ மல்டி டாஸ்க் ஒர்க்கரை எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் பேஸ்ட் ஆன் ஜென்ரல் நாலேஜ் இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் இன்டர்வியூ ஸோ கீழே பாருங்கள் இதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஃபில்டு அப்ளிகேஷன் ஆன்லைனில் ஆன்லைனில் ஃபில்டு அப்ளிகேஷன் பண்ணுறிங்களே அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறீங்க இல்லையா அந்த அப்ளிகேஷன் பதினேழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அதாவது தேர்ஸ்டே வியாழக்கிழமை நாலு நாலரை மணிக்கு முன்னாடியே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் ஸோ இதுதான் லாஸ்ட்டு டெட்லைன் ஸோ கீழே பாருங்கள் டிஇஓ மல்டி டாஸ்க் ஒர்க்கர் அதாவது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் மல்டி டாஸ்க் ஒர்க்கர் ஸோ வந்து இதில் பாருங்கள் இதுதான் வந்து அப்ளிகேஷனுக்கான லிங்க்கு நீங்கள் டேரெக்டாக அப்படி போனீங்கன்னா லிங்க் வந்து எனேபிள் இல்லை ஸோ என்ன பண்ணணுன்னா இதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள் ஸோ இங்கே மேலே பாருங்கள் இங்கே காப்பின்ருக்கு பார்த்தீங்களா இதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் இதை வந்து கூகுளில் நீங்கள் போய் பேஸ்ட் பண்ணணும் இந்த லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு கூகுளில் மறுபடியும் போயிட்டு பேஸ்ட் பண்ணுங்கள் பேஸ் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும் சர்ச் கொடுக்குறேன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும் பாருங்கள் ஓகே இதில் பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார் டிஓ டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஒன் இயர் வந்து பாண்ட் அதாவது பாண்டில் தான் இருப்பீங்க நீங்கள் ஒன் இயரு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உங்களை பர்ஃபாமன்ஸ் பொறுத்து தான் அவங்க வந்து கொஞ்சம் நீட்டிக்கலாமா என்னன்றதை பற்றி அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணுவாங்க ஸோ ஒன் இயர் நீங்கள் கம்பல்சரி பாண்டில் தான் இருக்கணும் ஸோ கீழே பாருங்கள் இமெயில் அட்ரஸ் கம்பல்சரி நீங்கள் இமெயில் அட்ரஸ் கொடுத்தாகணும் உங்களோட நேம் மொபைல் நம்பர் ஃபாதர் ஆர் கார்டியன் அது ஹஸ்பண்ட் நேம் பத்து பன்னிரெண்டு பத்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது அப்போது உங்களுக்கு எவ்வளோ வயது கம்ப்ளீட் ஆச்சோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும் சரிங்களா ஸோ டேட் ஆஃப் பர்த் கம்யூனிட்டி கீழே ஆ இதில் வந்து முக்கியமான விஷயம் பாருங்கள் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணணும் அது எப்படின்னா ஜேபக் ஃபார்மெட்டில் மட்டும்தான் அதுவும் ஒன் எம்பிக்கை மிகாமல் இருக்கணும் சரிங்களா ஜேபக் ஃபார்மெட்டில் ஒன் எம்பிக்கை மிகாமல் இருக்கணும் அப்போ தான் வந்து இதில் அட்டாச் பண்ண முடியும் அப்போ தான் அந்த ஒர்க் ஆகும் ஸோ அப்லோட் பர்த் சர்டிஃபிகேட் பிடிஎஃப் ஃபார்மேட் நாட் மோர் தென் ஒன் எம்பி உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டை இங்கே ஆட் பண்ணணும் சரிங்களா அதுவும் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும் அதுவும் ஒன் எம்பிக்கு மிகாமல் இருக்கணும் ஸோ ஹையஸ்ட் எஜுகேஷன் எதுவோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும் உங்களோட டென்த் டுவெல்த் அப்லோடு டென்த் டுவெல்த் மார்க் லிஸ்ட்டு யூஜி டிகிரி சர்டிஃபிகேட்டு பிஜி டிகிரி சர்டிஃபிகேட்டு எது கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து அட்டாச் பண்ணணும் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் தான் அட்டாச் பண்ணணும் ஒன் எம்பிக்கு மிகாமல் இருக்கணும் சரிங்களா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும் அதுவும் வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்டு ஒன் எம்பிக்கு மிகாமல் இருக்கணும் நீங்கள் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரிலவெண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளேஸ் அண்ட் டியூரேஷன் அதாவது உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும் எங்கே ஒர்க் பண்ணீங்க அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணணும் எவ்வளோ நான் ஒர்க் பண்ணுறீங்கிறதையும் மென்ஷன் பண்ணணும் சப்போஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸே இல்லை இதான் ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷர் இருந்தீங்க அப்படின்னா நில்லுன்னு போட்டுருணும் சரிங்களா சப்போஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா ஓகே இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துருங்க இப்போ என்னால் ஃபில் பண்ண முடியாது நான் அப்ளை பண்ணல அப்படின்றது காரணத்தினால ஸோ நீங்கள் வந்து இது ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி தான் மல்டி டாஸ்க் ஒர்க்கருக்கும் ஸோ மல்டி டாஸ்க் ஒர்க்கருக்கும் நான் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுறேன் இந்த லிங்க்கை வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ப்ளூ வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் இங்கே காப்பின்னு வரும் உங்களுக்கு ரைட் சைடில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இதில் போயிட்டு நீங்கள் வந்து காப்பி கொடுத்துருங்க கொடுத்துட்டு பேக் வந்துட்டு கூகுளில் நீங்கள் பேஸ் பண்ணுங்க சரிங்களா இப்போங்க அப்ளிகேஷன் ஃபார் எம்டிஎஸ் மல்டி டாஸ்க் ஒர்க்கருக்கும் ஒன் இயர் பாண்ட் இருக்குது அதுக்கப்புறம் தான் உங்களை நீட்டிக்கலாமா இல்லையான்றதை முடிவு பண்ணுவாங்க உங்களோட பர்ஃபாமன்ஸ் பொறுத்து தான் முடிவு பண்ணுவாங்க ஸோ இதில் மெயில் ஐடி அப்ளிகான் சேம் தான் இதிலையும் பார்த்துக்கோங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஜேபிக் ஃபார்மெட்டு ஒன் எம் இருக்கணும் ஸோ அது மாதிரி பர்த் சர்டிஃபிகேட்டு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் ஒன் எம் இருக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து சேம் தான் இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துடணும் சரிங்களா சப்மிட் கொடுத்துடணும் ஓகே ஸோ மறுபடியும் நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன் லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு பாருங்கள் பதினேழு பன்னிரெண்டு அது வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மறக்காமல் ஈஸிட் ஆக்கி பண்ணுங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் இந்த லிங்க் ஆஸ் வச்சுன்னு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு டிகிரி இல்லை பத்தாவது பன்னிரெண்டாவது முடிச்சிருக்கவங்களுக்கு யாருக்காவது ஒரு விதத்தில் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி